சந்தாமாமா நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை கரையில் சிக்கிய திமிங்கலம் என் பெயர் கனி கர்நாடக மாநிலத்தின் மேற்கு கடற்கரையோர கிராமமான காகலில் வசித்து வருபவள் பள்ளியில் படிக்கும் பனிரெண்டு வயது சிறுமி நான் இயந்திர கதியில் சென்று கொண்டிருந்த என் பள்ளி வாழ்க்கை ஒரு நாள் இரண்டு பெண்மணிகள் எங்கள் பள்ளியில் இயற்கை அறிவியல் சங்கம் தொடங்கியது முதல் சுவாரஸ்யமாக மாறியது சங்கத்தில் சேர்ந்த நான் அதன் செயற்பாடுகளில் முழு மனதுடன் ஈடுபட்டேன் அதில் எனக்கு அளவற்ற உற்சாகமும் ஏற்பட்டது சென்று டிசம்பர் மாதம் எங்கள் சங்கத்தின் கேம்ப் கிராமத்து கடற்கரையில் நடைபெற்றது எங்களுடைய தேர்வுகள் முடிந்துவிட்ட மகிழ்ச்சியில் நாங்கள் உற்சாகத்துடன் கேம்ப் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்த போது தொலைவில் கடற்கரையில் மீனவர்கள் கூட்டமாக கூடி எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் உடனே நாங்களும் அங்கே ஓடிச் சென்றோம் அங்கே நாங்கள் கண்ட காட்சி எங்களை திக்குமுக்காடச் செய்தது அங்கு ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் படுத்திருந்தது அது உயிருடன் தான் இருந்தது என்பது அது மூச்சு விட்டு கொண்டிருந்ததில் தெரிய வந்தது ஆ திமிங்கலம் என்று என் கூட வந்தவர்கள் கத்தினார்கள் எல்லோரையும் தள்ளிக்கொண்டு கொண்டு நான் முன்னே சென்று திமிங்கலத்தை அருகிலிருந்து பார்த்தேன் அதனுடைய அளவிற்கு சரியாக நின்று கொண்டிருந்த ஆட்கள் மட்டும் முப்பத்தாறு பேர் இருந்ததால் அது ஐம்பது அடிக்கும் மேல் நீளமானது என்று அறிந்தேன் கரை ஓரமாக ஆழமில்லாத கடற்பகுதிக்கு அது தெரியாமல் வந்திருக்க வேண்டும் என்றும் நீந்த முடியாமல் திணறிய அதை கடலின் அலைகள் கரைக்கு ஒதுக்கியிருக்க வேண்டும் என்றும் அருகிலிருந்தவர்கள் பேசிக்கொண்டனர் ஆனால் இப்போது பிரச்சினை என்னவெனில் அத்தனை பெரிய திமிங்கலத்தை திரும்பி கடலுக்குள் தள்ளுவது எப்படி என்பதுதான் சில இளைஞர்கள் அதன் மீது தண்ணீரை கொண்டிருந்தனர் திமிங்கலத்தின் உடலை எப்போதும் ஈரமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அவ்வாறு செய்கின்றனர் என்று எங்கள் சங்கத் தலைவியான லட்சுமி அக்கா விளக்கினாள் ஏற்கனவே அங்கு கூடியிருந்த மீனவர்கள் திமிங்கலத்தின் உடலில் பெரிய தாம்புக் கயிற்றினை கட்டி அதை கடலுக்குள் இழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அந்த மீனவர்கள் மிகவும் பலசாலிகள் கரையிலிருந்து படகுகளை அவர்கள் தனியாகவே இழுத்து கடலுக்குள் தள்ளிவிடுவார்கள் ஆனால் திமிங்கலத்தை அவ்வளவு எளிதாக இழுக்க முடியுமா மக்கள் கூட்டம் சேர்ந்து கயிற்றை இழுத்த போதிலும் திமிங்கலம் அசையவில்லை சில மணி நேரங்கள் முயன்றும் திமிங்கலத்தை ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியாததால் மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கினர் திமிங்கலத்தை காப்பாற்ற முடியாது என்று எண்ணினர் மீன்வளத்துறையிலிருந்து வந்த சில அதிகாரிகள் திமிங்கலத்தின் உடல் அளவுகளை குறித்து கொண்டனர் அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை திமிங்கலத்தின் உடலுக்கடியில் வழுக்குகிற மாதிரி ஏதாவது எண்ணெய் ஊற்றினால் அதை இழுப்பது சுலபமாக இருக்குமே என்று ஒருவர் கருத்து தெரிவித்தார் ஆனால் கடலுக்கு இழுத்துச் செல்லும் தூரம் வரை எண்ணெய் ஊற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரு லாரி நிறைய எண்ணெய் தேவை யோசித்து யோசித்து நான் என் தலையை பீத்துக்கொண்டேன் இயற்கை அறிவியல் சங்கத்தில் இருந்தும் இந்த பிரச்சினையை தீர்க்க வழி தெரியவில்லையே என்று துடித்தேன் திடீரென எனக்கு ஒரு யோசனை தோன்றியது லட்சுமி அக்கா என்று கத்திய நான் நாம் எல்லாரும் பாஸ்லா சோப்பு செம்பருத்தி பூவும் கலந்து பசை தயாரிக்கலாமே அதை திமிங்கலத்தின் அடியில் இட்டு இழுத்தால் அது வழுக்கியபடி நகரும் என்றேன் அது அசட்டுத்தனமான யோசனையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் எல்லாருக்கும் அது நல்ல யோசனையாக தோன்ற உடனே அங்கிருந்த பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு விரைந்தனர் எங்கள் கிராமத்தில் மொத்தம் அறுநூற்றி எழுபது குடும்பங்கள் இருந்தன ஒருவர் பாக்கியில்லாமல் அனைத்து குடும்பத்தினரும் திமிங்கலத்தை கடலில் சேர்க்கும் முயற்சியில் ஒரு சேரை ஈடுபட்டோம் முதலில் எங்கள் தோட்டத்திலிருந்து எல்லா கீரைகளையும் பறித்து செம்பருத்திகளுடன் சேர்த்து அதன் பின் ஆலோவெரா இலைகளையும் சேர்த்து ஒன்றாக அரைத்தோம் ஆலோவெரா இலைகளின் மசியல் வளவளப்பாக இருப்பதுடன் காயங்களையும் குணப்படுத்தும் திமிங்கலத்தை இழுக்கும்போது காயங்கள் காயங்கள் இல்லையா விரைவில் நாங்கள் ஐந்து வாளி நிறைய பசை தயாரித்தோம் எங்களைப் போலவே ஒவ்வொரு குடும்பத்தினரும் பசை தயாரித்து அதை வாளிகள் தகரட்டின்கள் குடங்கள் ஆகியவற்றில் நிரப்பிக் கொண்டு வந்தனர் சிலர் பெரிய பீப்பாய் நிறைய பசை தயாரித்து அதை சைக்கிளிலும் மோட்டார் சைக்கிளிலும் கொண்டு வந்தனர் நாங்கள் அனைவரும் சாரை சாரையாக கடற்கரையை நோக்கி நடந்து வந்தது ராணுவ அணிவகுப்பை போல் இருந்தது பிறகு எல்லாரும் பசையை திமிங்கலத்தின் அடியில் கொட்டிய பிறகு அதை இழுத்து வரப்போகும் பாதை முழுவதும் பசையை நிரப்பினோம் அதன் பிறகு மக்கள் அனைவரும் சேர்ந்து திமிங்கலத்தை கடலை நோக்கி இழுக்கத் தொடங்கினர் இயற்கையண்ணையே இந்த திமிங்கலத்தை காப்பாற்று என்று நான் வேண்டிக் கொண்டேன் என்ன ஆச்சரியம் இத்தனை நேரம் ஓர் அணு கூட அசையாத திமிங்கலம் பசை போட்டு இழுத்தவுடன் மெதுவாக நகரத் தொடங்கியது ஒருவாராக அதை கடலுக்குள் இறக்கிய பின் திமிங்கலத்தை கட்டியிருந்த கயிற்றினை படகுகளுடன் பிணைத்து படகுகளை கடலை நோக்கி மீனவர்கள் செலுத்த திமிங்கலம் ஆழ்கடலுக்குள் மெதுவாக இழுத்து செல்லப்பட்டது ஆழ்கடலை அடைந்தவுடன் கயிறு அவிழ்க்கப்பட திமிங்கலம் கடலுக்குள் நீச்சலெடுத்துக் கொண்டே சென்றது அதை கண்ட என் மனம் முழுவதுமாக நிறைவு பெற்றது ஒரு உயிரை காப்பாற்றிய மகிழ்ச்சி எல்லோர் கண்களிலும் தென்பட்டது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்